வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா. நான் தான் உங்களோட கார்த்தி. ஸோ நீங்கள் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவோட காமெடி ஆர்டிஸ்டான நம்மளோட கிங்ஸ்லி, இவரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிங்ஸ்லி யோகி பாபு பின்னுக்கு தள்ளிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இப்போ பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. இனி தமிழ் சினிமாவுக்கு கிங்ஸ்லி தான்ப்பா முக்கியம், இனி யோகி பாபு வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இப்போ பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. எதனால் இவர் என்ன சாதிச்சிருக்காரு, அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிங்களா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிங்ஸ்லி இவரை பற்றி உங்களுக்கு சொல்லியா, இவர் தமிழ் சினிமா வர்றதுக்கு முன்னாடியே இவர் சின்ன வயசுலேருந்து ஒரே ஒரு துறைக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி எடுக்கிறார். அந்த துறை என்னென்னு தெரியுமா, டான்ஸுங்க. எப்படியாவது பெரிய டான்சர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவர் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் இப்போ வரையுமே அவர் ஒரு டான்சர் அப்படிங்கிறது எக்கச்சக்கமான நபர்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லணுங்க. இவர் அதிகப்படியான படங்களில் காமெடி பண்ணியிருக்காரு, ஆனால் சரியாக எல்லாருக்கும் தெரியலை அப்படின்னு தாங்க சொல்லணும். இவர் காமெடி வந்து எல்லாருமே சிரிக்க வச்சது ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்கேஜி தான். ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு எல்கேஜி படத்தில் இவர் பண்ணுற சின்ன சின்ன காமெடியெல்லாம் இருக்குது பாருங்கள், சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. ஒவ்வொரு டைலாக்கும் சரி, இவர் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் சரி, நம்மளே வந்து அறியாமல் சிரிக்க வைப்போம் அப்படிங்கிறது தாங்க உண்மையாக இருக்குது. நம்ம வடிவேலை பார்த்தாலே நம்மளுக்கு சிரிப்பு வரும்ல, அதே போல தான் இவர் ஒவ்வொரு படத்துலேயும் அந்த அளவுக்கு வந்து டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுதுங்க. இவருக்கும் ஒரு 40 வயசு கிட்ட இருக்கும், இருந்தாலும் அவ்வளோ வயசு ஆகியும் ஒரு சாதாரண மனுஷன் ஒரு 20 வயசு பையன் எந்த அளவுக்கு வந்து நகைச்சுவைத்தன்மையாக இருப்பானோ அதே போல் இப்போ வரையுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி, யோகி பாபுக்கு என்னப்பா குறைச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோகி பாபுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க. என்னை பொறுத்தவரையும் கிடையாது, மக்களை பொறுத்தவரையும் கிடையாது, தமிழ் சினிமாவை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஹைப்பில் இருக்கிறது யோகி பாபு தான். உங்களுக்கே தெரியும், இப்போ ஏன்னா தமிழ் சினிமாவில் சரியான காமெடி ஆர்டிஸ்ட் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வடிவேலும் வந்து ஃபார்ம் அவுட் ஆகிட்டார். சந்தனமும் பார்த்திங்கன்னா அவர் இந்த ஃபீல்டுலேருந்து அவர் எப்படியாவது பெரிய ஒரு நடிகர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நடிகர் ஃபீல்டில் போயிட்டுருக்கா. அப்படி இப்போ வந்து யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம யோகி பாபு நல்லா பீக்கில் போயிட்டுருக்காருங்க. ஆனால் இவர் வந்து பண்ணுற காமெடி உங்களுக்கே சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, சிரிப்பு வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா யோகி பாபு காமெடி அதிகப்படியாக சிரிப்பு வரல அப்படின்னு தான் சொல்லணும். இவர் வந்து அதிகம் காமெடியே பண்ண முடியாது, ஏதோ டைரக்டர் சொல்கிறாரா அதுபடி லைட்டாக பண்ணுவோம், உடம்பு அசைக்கிறாரு இதே ஆ யா அப்படிங்கிறாரு, அவ்வளவு தான். மித்தபடி வந்து நம்ம வடிவேல் பார்த்தோன்னே சிரிப்பு வரும் பாருங்க, அது போல் ரியாக்ஷன்லையோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்லையோ இல்லையா டைலாக்லேயாவது கவுண்டர் எதுவும் இல்லவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்னை அடித்து இப்போ சொன்னால் கண்டிப்பாக சொல்லுவேன், யோகி பாபுக்கிட்டேருந்து கரெக்டாக காமெடி டெலிவரி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. ஆனால் வந்து அவர் அதிகப்படியாக தான் சம்பளம் வாங்குறாரு, அவர் சம்பளம் வாங்குறதுக்கெல்லாம் எதுவும் குறை சொல்லலை. ஏன்னா இப்போதைக்கு அவர் சம்பளம் அவ்வளோது வாங்கி தான் ஆகணும், ஏன்னா தமிழ் சினிமாவில் காமெடியன் இல்லை அப்படின்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் வந்து ஒரு சூப்பரான ஒரு காமெடியன் இருக்கார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங்ஸ்லின் தாங்க சொல்லுவேன். நெல்சன் மூலம் பார்த்தீங்கன்னா இவர் எடுத்த எல்லா படத்துலையும் நடிக்க வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லணுங்க. டாக்டராக இருக்கட்டும், கோலமாவு கோகிலாக இருக்கட்டும், அடுத்த பீஸ்டாக இருக்கட்டும், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வெறித்தனம் வெறித்தனம் நம்ம ஜெயிலர் இந்த படத்துலையும் ஒரு காமெடியனாக வந்து வெறித்தனமாக கலக்கியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா அதிக டைலாக் இருக்கோ இல்லையோ இந்த ரியாக்ஷனில் ஸ்கோர் பண்ணிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஜெயிலரில் ஒவ்வொரு ரியாக்ஷன்லையும் அப்படியே ஸ்கோர் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு நடிகரை நம்ம இழந்திருக்கோம், யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடிவேலு. வடிவேலுவை ஒரு காமெடியான இழந்துட்டோம், இதுக்கு மேலே அவரை காமெடியான கொண்டு வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் வடிவேலு இடத்த ஃபில் பண்ணுறது ஒரு காமெடியை பிறந்துட்டான் அப்படின்னா என்னை பொறுத்தவரையும் ஒரு கிங்ஸ்லிக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா அந்தளவுக்கு அவரோட ரியாக்ஷன் வெறித்தனமாக இருக்குது, சிரிப்பு நம்மளை அடக்க முடியலை, அந்தளவுக்கு வெறித்தனமாக சிரிப்பு வருது. யோகி பாபுவை வந்து தள்ளி விட்டுட்டு இனி வந்து கிங்ஸ்லி தான் வந்து ஒரு காமெடியான வருவார். இதை பார்த்துக்கிட்டு இருக்க டேரக்டரோ ப்ரொடியூசரோ உங்களுக்கு ஒரு அறிவுரை என்னென்னு பார்த்தீங்கன்னா, யோகி பாபுவோட கிங்ஸ்லிக்கு அதிக மவுசு இருக்குது மக்கள் மத்தியில், நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் படம் இன்னும் அதிகமாக ஓடும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. யோகி பாபுக்கும் வாய்ப்பு கொடுக்காமலாம் நான் சொல்லலை, யோகி பாபுவும் நல்ல ஒரு காமெடியன் தான். இருந்தாலும் என்னை பொறுத்தவரையும் யோகி பாபுவோட கிங்ஸ்லி சூப்பராக வந்து காமெடி பண்ணுறாரு. அவரை யூஸ் பண்ணிக்கிற நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படிங்கிறத என்னோட கருத்து. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மக்களாகிய நீங்கள் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் டச் பண்ணி ஆள் கொடுத்தாங்க. ஓகே, பை பை டாட்டா.